நம்ம முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு அவிச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், அவிக்காத முட்டையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கசகசா, வெங்காயம், தக்காளி, கருகப்பிலை, வெங்காயம் வணக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, கருகப்பிலை, தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள், இதெல்லாம் எடுத்துக்கணும். பருப்பை பற்ற வச்சு சின்ன கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா, அதை அது கூட சேர்த்திக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கசகசா சேர்த்து நல்லா அது பொரிஞ்சிட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்கணுன்னா, கருகப்பிலை கொஞ்சம் போட்டு, கருகப்பிலை போட்டு கருகப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்காக, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிக்கோங்க சரிங்களா. வதக்குனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மசாலாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள். எந்த சிக்கன் மசாலாத்தூள் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய், சின்ன மூடியாக ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 1 துண்டு இஞ்சி அது கூட போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இஞ்சி போட்டு நம்ம வதக்கக்கூடாது, அரைக்கும் போது போட்டால் போதும். அரைச்சதுக்கப்புறம் பெரிய வடைசட்டி ஒன்று வச்சுட்டு அதில் எண்ணெய் நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆயிலு பாருங்கள், ஆயில் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு, கடுகு கொஞ்சம் தாளித்ததுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருகப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க சரிங்களா. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். வதக்கிறது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் எதுக்கு போடுறோம்னா, கொஞ்சம் ஜீரணமாகும். முட்டை சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ஜீரணமாகாமல் ஒரு மாதிரி வாய்வு தொந்தரவாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, தக்காளி போட்டு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன், தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி போட்டிருக்குறோம், அதனால சின்ன சைஸ் தக்காளி வதக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அது கூட சேர்த்து கலந்துடணும். பாருங்கள், அதையும் நம்ம அரைச்சி வச்சதையும் மசாலாவையும் அது கூட போட்டு கலை, நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி அதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா வேக வச்ச முட்டை இருக்குது பார்த்திங்களா, அது 4 பக்கம் கீறி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்காத முட்டை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டையை உடச்சி ஊற்றணும். ஸ்டவ் வந்து உடச்சி ஊற்றும்போது சிம்மில் வச்சுக்கோணும். ஹையில் வச்சிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக போயிடும். சிம்மில் வச்சு மெதுவாக ஊற்றுங்க. இந்த மாதிரி 4 முட்டையும் அது கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றி சிம்மிலையே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க போதும். உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைனா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லாயிருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. முட்டை குழம்பு ரெடி.